கண்டல் வடிவம், சிவனார் திருவடிவம், மண்டல் வடிவம், மதன் வடிவம், குன்றாத தேயினிசை வடிவம், வேத வடிவு காணில் ஆயத்தாளம் காணலாம் என்ற பழந்தமிழ் பாடலின்படி ஒரு தாளத்தை முழுமையாக கற்றுக்கொள்வதென்பது மிகவும் கடினம். நம்ம தாளங்களை ஏழு தாளங்கள் இருக்கின்றன. அந்த ஏழு தாளங்களுக்கு சப்த தாளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சப்த தாளங்களில் மெயினாக இருக்கக்கூடிய தாளம் ஆதி தாளம். இந்த ஆதி தாளத்தில் தான் இப்போ நம்ம வந்து மிருதங்கத்தில் தா தி தும் நம் அப்படிங்கிற முதல் பாடம். இதுதான் பேசிக். இந்த பாடம் தான் மிருதங்கத்தில் பேசிக். இது தா தி தும் நம் என்னும் நான்கு சொற்களை கொண்டது. இப்போ இந்த நான்கு சொற்கள் நம்ம எப்படி தாளம் போட்டு சொல்லலாம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆதி தாளம் அப்படின்னா எப்படி தாளம் போடணும் அப்படிங்கிறத ஒரு டைம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். தா த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். ஓகே, ரெண்டு பேரும் சேர்ந்து கூட பார்ப்போம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். ஓகே, இந்த எயிட் கவுண்டுக்கு என்ன தாளம்? ஆதி ஆதி தாளம். இப்போ இது பேர் அச்சரம் அப்படிம்பாங்க. ஒரு கவுண்டை சொல்றீங்கல்ல, அது வந்து அச்சரம் அப்படிம்பாங்க. அப்போ எவ்வளவு கவுண்ட் சொன்னீங்க? எயிட் கவுண்ட் சொன்னீங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆதி தாளத்துல நம்ம முதல் பாடம் தா தி தும் நம் இந்த பாடத்தை முதல் காலம், இரண்டாம் காலம், மூன்றாம் காலம், இப்படி மூணு காலம் நம்ம வாசிக்கணும். இப்போ இந்த தத்தி தோணும்ல முதல் பாடம், முதல் காலம் எப்படி தாளம் படிச்சுடன்னு சொல்லியிருந்தேன். தா தி தும் நம் தா தி தும் நம். இது ஒன்னாங்கலம். ஒன்னாங்கலத்துக்கு ஒவ்வொரு சொல்லாம் நீங்கள் சொல்லிட்டு வரணும், சரிங்களா? கையில் தாளம் படிச்சுடுங்க. தா தி தும் நம் ஒன்னாங்கலம் தெரிஞ்சிருச்சு. இதுல வந்து ரெண்டாம் காலம், இதுல இரண்டாம் காலம் எப்படி தாளம் போடணும்னா ஒரு தட்டுக்கு ரெண்டு ரெண்டு சொல்ல நீங்க சொல்லிட்டு வரணும். அப்போ தத்தி தொம் நம் தத்தி தொம் நம் தத்தி தொம் நம் தத்தி தொம் நம் இரண்டாம் காலத்துக்கு ஒரு தட்டுக்கு எத்தனை சொல்ல சொல்லிக்கிறீங்க? இப்போ வந்து அடுத்தது மூன்றாம் காலம் பார்க்க போறோம். மூன்றாம் காலம் ஒரு தட்டுக்கு நாலு சொல்ல சொல்லணும். அப்போ தத்தி தொம் நம் 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 தா தத்தி தொம் நம் 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 தத்தி தொம் நம்
கேட்குறப்போ ஒரு தட்டுக்கு எத்தனை சொல் சொல்லிட்டு வரீங்க? ரெண்டாம் காலத்துக்கு ஒரு தட்டுக்கு ரெண்டு சொல், மூணாம் காலத்துக்கு நான்கு சொற்களை சொல்லணும், சரிங்களா? இப்போ எப்படி வாசிக்கணும்னு சொல்லிடுறேன். முதல் காலம், சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த இடதுபுறம் எல்லா வரையும் சேர்த்தி தா, இந்த வேலை எல்லாம் சேர்ந்துருக்கோம் தா. அப்புறம் இது தி, இந்த மூணு வரல் சேர்த்தி தீ வாசி சென்டரில் ஆ, அது என்னது தீ தீ தா வாசி நோக்கம் தா தீ. அப்புறம் தொம் வாசிக்கிறப்போ கொஞ்சம் பெருமை மேலே எடுத்து தொம், குட். நீங்கள் வாசிங்க. ஓகே, நம் அப்படிங்கிறப்போ இந்த தீ வாசிங்கல்ல, தீ கைகளில் பெரு வச்சுருக்கீங்களா? இதில் இந்த மோதிர வரல் அப்படியே இப்படி மேலே ஜஸ்ட் கிராக்ல அப்படி கொண்டு வந்து நம் அது இப்படி வரணும். தா தீ தொம் நம். ஓகே, நான் ஒரு டைம் வாசிச்சிடறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தா தீ தொம் நம். இப்ப ரெண்டாம் காலம் ஒரு தட்டுக்கு எவ்வளவு சொல்லு? ரெண்டாம் காலத்துக்கு ரெண்டு சொல். எப்படி வாசிக்கணும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். முதல் காலம், முதல் காலத்துக்கு ஒரு தட்டுக்கு எத்தனை சொல்ல வாசிக்கணும்? ஒரு ஒரு சொல்லா வாசிக்கிறீங்க. ரெண்டாம் காலத்துக்கு ரெண்டு சொல்லா வாசிக்கிறீங்க. மூணாம் காலத்துக்கு நாலு சொல்ல வாசிக்கிறீங்க. உங்களுக்கு தா தீ தும் நம் இந்த நாலு சொல்ல தான் பாடணும், சரிங்களா? இப்போ தா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, தீ தெரிஞ்சிருச்சு, தும் தெரிஞ்சிருச்சு, நம் தெரிஞ்சிருச்சு, சரிங்களா? இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகே, நன்றி, வணக்கம்.